ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில் கூட நாம் குட் நைட் ப்ரேயர், நல்ல இரவு ஜெபம் என்றதுக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். என்னங்கய்யா, எவ்வளோ வேதனையும் சோதனையில் நான் இருக்கிறேன், நல்ல இரவு ஜெபம் எத்தனை பேர் நம்புகிறீங்க? நல்ல இரவு ஆண்டவர் இந்த ஜெபம் நல்ல இரவாகவே முடிவார். விசுவாசிங்க, நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் தூங்க, சிலர் பாதி தூக்க தூங்கி எழும்பி இருக்கிறீங்க, அப்படியே படுத்த மாதிரி. இப்போ தூக்கத்துக்கு போகிறீங்க, இப்போ சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டு முடிச்சு போக போகிறீங்க, இப்போ வீட்டுக்கார் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை நல்ல செய்திக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் நல்ல செய்தியை அனுப்புறதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, அவங்க உங்கள் செய்தியை ஆவலோடு பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் நம்ம ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம், அப்படி தானே? இவர் நல்ல இரவு தான். இந்த ஆண்டவர் இன்றைக்கு அப்படி மாற்ற போகிறாரு. நீங்கள் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நான் மட்டும் ஜெபம் பண்ணுறத விட நம்ம சேர்ந்து ஜெபிச்சோன்னா ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம காணலாம். ஒரு வசனத்தை இன்றைக்கி நான் வாசிக்கிட்டால் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமே. சங்கீதம் 138:8. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாது இருப்பீராக. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாது இருப்பீராக. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138:8 இன் இங்கிலீஷ். Our Jesus, the Lord will perfect that which concerneth me, the mercy, O Lord, endureth forever. Forsake not the works of the own hands. Chebipo, the Lord perfect concerneth. யாவையும் செய்து முடிப்பார். அன்பின் இயேசுவே, இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் ஓ இயேசுவே உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் கிருபையாக இறங்கி இந்த இரவு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த இரவு எங்களுடைய மனதில் எவ்வளோ குழப்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள் இருந்தது. எப்படி முடியுமோ, என்னவாய் முடியுமோ என்பதெல்லாம் நாங்கள் யோசித்தோம். இயேசப்பா, நீர் எங்களுக்கு இந்த கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அதிசயத்துக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல நித்திரை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் என்னவா நடக்குமோ, முடியுமோ, முடியாதோன்றெல்லாம் பல சூழ்நிலையில் எப்படி எப்படியோ நினச்சிட்டே இருந்தோம் ஆண்டவரே. என்ன முடியுமோ, எப்படி ஆக போதோன்னு நினச்சிட்டோம். இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்திச்சு ஆண்டவரே. எங்களை இந்த வார்த்தை எங்களை திடப்படுத்திச்சு ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை காத்துது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசப்பா, இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அற்புத அதிசயங்கள் நடந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நீர் அனுப்புனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இந்த இரவு பொழுது கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, மனசு உடைஞ்சு போய் கவலையோடு துக்கத்தோடு, ஐயோ பிரிந்த குடும்பம் இனி எங்களுக்காக இணையுமா, என் மனைவி என்னோடு சேர்வாளா, என்னுடைய கணவன் என்னோட சேர்வாரா, என்னுடைய பிள்ளைகள் என்னோட சேர்வாரா, என்னுடைய பெற்றோர் என்னோட சேர்வாரான்னு மனம் உடைஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர், இந்த இழந்த சொத்து எனக்கு கிடைக்குமா திருப்பி, எனக்கு இந்த வேலை இனி எனக்கு திருப்பி கிடைக்குமா, எனக்கு வயதாயிடுச்சே, நான் என்னை யாராவது சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு மனது உடஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் செய்கிறதை யாவை நேர்த்தியாய் செய்து முடிப்பி, நேர்த்தியாய் செய்வீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஒரு உடன்படிக்கை போல நீர் ஏற்படுத்துவீர் ஆண்டவரே. யாவையும் செய்து முடிப்பேன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்கிறீங்க ஆண்டவரே. ஒரு அதிசயத்தை நீ செய்வேன் என்று வாக்கு
கொடுக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் இன்றைக்கு இழைக்கிறதுக்கான ஒரு வழிபாடுகளை வழிகளை நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே. ஐயோ, என் பிள்ளைகளை காண முடியவில்லையே ஆண்டவரே, என் கணவனை காண முடியவில்லையே, ஏன் இந்த நிலை என்று சொல்லி இடையில போராடுகிற எல்லா சத்ருவின் கிரிகளையும் சதிகளையும் இயேசுவின் நாமத்தில் தைக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நேர்த்தியாக இருக்கும். உம்முடைய மகிமை இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல இரவு ஆண்டவரே, நல்ல இரவு, நல்ல நித்திரை கொடுக்கணும். வியாதியின் பிரச்சனையிலிருந்து அவங்களை விடுவிக்கணும். பிள்ளைகளுடைய கவனியர் ஆண்டவரே, கல்யாண காரியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு முடிவு ஆண்டவரே, எல்லாம் நல்லதாக செய்து முடிப்பேன். பிள்ளை பாக்கியத்துக்காக இருக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல முடிவு, வேலைகளுக்காக இருக்கிற நல்ல யாவையும் நீ செய்கிறதெல்லாம் நேர்த்தியாக இருக்கும். பொறுமையோடு இருக்க உதவி செய்யும். பிந்தின ரச ருசி மிகுந்தது போல் அற்புதங்கள் நடக்கும். தொடர்ந்து உண்மை மயம்படுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதியின் பிள்ளையிருந்து முடிய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும், சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு, நல்ல தூக்கத்தை தார். உமக்கே மயம் உண்டாகட்டும். பிதாவே, இவர்களை மன்னியும். நீ இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய். அதோ உன் மகன், அதோ உன் தாய். எலையே எலையில் அம்மா சமஸ்தானி, இந்த இவரே இந்த இவரே, என்னை கைவிட்டு தாகமாக இருக்கிறேன். முடிந்தது பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆமென்.